ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் அடைந்த தமிழக ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் தீரச் செயலை பாராட்டி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ள நிலையில் தமிழக அரசு சார்பில் மேலும் பனிரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி முகுந்த் வரதராஜனின் மனைவியிடம் வழங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பகுதியில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி அன்று தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் நாற்பத்தி நான்காவது ராஷ்ட்ரீய துப்பாக்கிகள் படைப்பிரிவில் பணியாற்றி வந்த சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் வீரமரணம் அடைந்தார் அந்த துயரச் அறிந்து முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா கடந்த இருபத்தேழு நான்கு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று மேஜர் முகுந்த் வரதராஜனின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்ததோடு பத்து லட்சம் ரூபாய் வழங்கிடவும் உத்தரவிட்டார் மேஜர் முகுந்த் வரதராஜனின் துணிச்சல்மிக்க தீரச் செயலை பாராட்டி இந்திய ராணுவத்தின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான அசோக் சக்ரா விருதினை சென்ற மாதம் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மேஜர் முகுந்த் வரதராஜனின் மனைவி திருமதி இந்து ரபேகா வர்கீசிடம் குடியரசுத் தலைவர் வழங்கினார் தாய் திருநாட்டினை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களின் துணிச்சல் மிக்க தீரச் செயலை பாராட்டி மத்திய அரசு வழங்கும் சக்ரா விருதுகளை பெறும் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பணமுடிப்பு வழங்கப்படுகிறது அந்த வகையில் மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு அசோக சக்ரா விருது வழங்கப்பட்டதையொட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் பண முடிப்பாக வழங்கப்படும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜனின் மனைவி திருமதி இந்து ரெபேகா வர்கீஸிடம் வழங்கினார் இந்த நிகழ்வின் போது அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் பொதுத்துறை முதன்மை செயலாளர் திரு யதீந்திரநாத் ஸ்வேன் பொதுத்துறை கூடுதல் செயலாளர் திரு வே பழனிக்குமார் மேஜர் முகுந்த் வரதராஜனின் தாய் தந்தை ஆகியோர் உடனிருந்தனர்